ஹலோ கைஸ், இது உங்கள் கிராக்கர்ஸ் ஏசி அகாடமி. டிஎன்பிசி குரூப் ஒனில் கேட்கப்பட்ட மேக்ஸ் கேள்விக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சால்வ் பண்ணிட்டுருக்கோம். இப்போ பார்க்கக்கூடிய கொஸ்டின் பாருங்கள். த டயக்னல் ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் த்ரைஸ் இட் ஸ்மாலர் சைடு. த ரேஷியோ ஆஃப் தி லென்த் டு த பிரெத் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ். ஸோ வந்து லென்த்துக்கும் பிரெத்துக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஸோ அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதோட ஸ்மாலர் சைடு வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்மாலர் சைடு இதாக இருக்கும் பிரெத்து. ஸோ பிரெத்து வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா லென்த்தோட வந்து பெருசாகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ லென்த்துக்கும் பிரெத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ரேஷியோ தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதே தமிழ்லையும் பார்த்துடலாம். ஒரு செவ்வகத்தின் மூல வட்டமானது அதன் குறுகிய பக்கத்தின் 3 மடங்காக உள்ளது எனில் செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் என்ன? ஸோ இதை கேட்டிருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதே கொஸ்டின் தான் நாங்கள் எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதன் டயக்ராம் போட்டு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர். ஸோ இதுக்கு வந்து மார்க் பண்ணிடலாம் ஏ பி சி டி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட டயக்னல். ஸோ இந்த டயக்னல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலர் சைடோடு வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்கு பெருசுன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஸ்மாலர் சைடு வந்து இதுதான். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதோட டயக்னல் வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்கு பெருசு, ஸ்மாலர் சைடோட 3 மடங்கு பெருசு. ஸோ 3x, ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ என்ன நமக்கு தெரியாது. ஸோ இந்த வேல்யூ நம்ம இதான் வந்து லென்த்து. ஸோ லென்த் வந்து நம்ம ஒயின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்படி இது நீங்கள் பார்த்தா என்ன தெரியுது, இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம். என்ன என்ன ஃபார்முலா? அதாவது பார்த்திங்கன்னா ஆப்போசைட் சைட்ஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்போதி சைட்ஸ் இந்த ஃபார்முலா இருக்குது பார்த்திங்களா? ஸோ அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 3x2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு x2 ப்ளஸ் y2, ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ அந்த பித்தாகரஸ் தியரம் நம்ம படிச்சிருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 3 3 9. ஸோ 9x2 ஈக்குவல் டு x2 ப்ளஸ் y2. இந்த x2 இன்ஸ்டே வந்துருச்சுங்கன்னா 9x2 மைனஸ் x2 ஈக்குவல் டு y2 சொல்லியிருக்குங்களா? இப்போது இது வந்து மைனஸ் ஆயிடுச்சுன்னா 8x2 இருக்கும். ஸோ 8x2 ஈக்குவல் டு y2. ஸோ இங்கே வந்து என்ன 1 இருக்குதுன்னு அர்த்தம், சரிங்களா? அப்போது இந்த y2 இங்கே வரும்போது என்ன ஆகும், x2 டிவைட் பை y2 ஈக்குவல் டு 1/8 அப்படின்னு மாறிங்களா? ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம அங்கே கொண்டு போகிறோம். அப்போது x ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 டிவைட் பை y டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 இப்படி கொண்டு வரும். ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் வந்து 1க்கு ஸ்கொயர் ரூட் என்ன ஆன்சர் வந்து 1 ஸ்கொயர் ரூட் வேல்யூ 1 தான். ஸோ அப்போது x ஈக்குவல் டு 1. அப்போது இப்போது y எப்படி போடுவீங்க நீங்கள்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × 2 × 2 தான் 8. 2 2 4 4 2 8. இப்போது 2 2 இருக்கா? ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்துடலாம். அப்போது x பை y ஈக்குவல் டு 1/2. மீதி ஒரு ஸ்கொயர் ரூட் அப்படி உள்ளே போட்டுக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸோ நான் இந்த ஸ்டெப்பில் எதுக்கு போகிறேன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் போகிறேன். நீங்கள் டேரெக்டாக போகிறனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து டேட்டா ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இங்கே வந்து அவங்க என்ன கேட்குறாங்க, y என்பது லென்த்து, சரிங்களா? y என்பது லென்த்து நம்ம மேலே பார்த்துருக்கோம் பாருங்கள். y என்பது லென்த்து, அதே மாதிரி x என்பது பார்த்திங்கன்னா பிரெத்து. அவங்க கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க நல்லா கவனிங்க, லென்த்துக்கும் பிரெத்துக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ கேட்டிருக்காங்க. பிரெத்துக்கும் லென்த்துக்கும் கேட்கல, அப்போ லென்த்து தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ லென்த் எது நம்ம கண்டுபிடிச்ச y தான் லென்த்து. ஸோ அப்போ y என்ன, y is to x தான் நம்ம போடணும். அப்போது 2 × √2 = 1, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சரியான விடை. ஸோ ரொம்ப ஈஸியான சம்பவம் தான். ஏன்னா இந்த டிரைவேஷன் போகிறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீ அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ பார்க்கணும் சார், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.